Hi friends, இன்னைக்கு உங்களுக்கு நான் என்ன மாடல் பட சொல்லி தர போறேன்னா பென்சில் எப்படி வரையிறது, அதுக்கு வந்து ரெண்டர் எப்படி செட் பண்றது, பேக்ரவுண்ட் இமேஜ் எப்படி செட் பண்றது. ரியல் பென்சில் நீங்க பார்க்குற மாதிரியே இருக்கும், அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து கிரியேட் பண்ண முடியும் கேட்டையால. அது எப்படி பண்றது, என்ன செட் பண்றதுன்னு நான் உங்களுக்கு சொல்லி தரேன். இதில் இது பிகினர்ஸ்க்காக தான் சொல்லி கொடுக்குறேன். அதனால் உங்கள் வீடியோஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு பேடு, க்ரூவு, ஷாஃப்ட் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியும். இந்த மூணு கமாண்ட் வச்சு மட்டும்தான் நான் உங்களுக்கு பண்ண போகிறேன். அதனால் உங்களுக்கு ஈஸியாக அது புரியும். இது ஜஸ்ட் பிகினர்ஸ்க்காக தான் நான் சொல்கிறேன். ரொம்ப சிம்பிளான இது தான், ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொல்ல சொல்ல நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் சைட்லேயே, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸ்கெட்ச் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, பிளைன் செலக்ட் பண்ணிவிட்டு பென்சில் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெக்ஸகனல் ஷேப்பில் தான் இருக்கும். ஸோ அதனால் ஹெக்ஸகனல் ஷேப் எடுத்துக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஹெக்ஸகனல் வச்சுருங்க. எனி திங் உங்களுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ அந்த சைஸ் வச்சுட்டு அது ஜஸ்ட் எக்ஸ்ட்ரூட் கொடுங்க. எக்ஸ்ட்ரூட் மீன்ஸ் பேடு. கேட்டையா பொறுத்த வரைக்கும் பேடு சொல்லுவாங்க. சில சாஃப்ட்வேரில் ஒவ்வொரு நேம் சொல்லுவாங்க ஒவ்வொரு மாடலிங் சாஃப்ட்வேர்லேயும். ஜஸ்ட் எவ்வளோ லென்த்து உங்களுக்கு வேணுமோ அவ்வளோ லென்த்து நீங்கள் விசிபிளாக ஒரு பென்சில் எவ்வளோ தூரம் பார்க்க எப்படி தோணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் லென்த் கொடுத்துக்கலாம். அதனால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ லென்த் கொடுத்துருங்க. பென்சில் மேக்ஸிமம் லென்த்து ஓகே கொடுத்துட்டிங்களா? ஓகே கொடுத்துருங்க. தென் இப்போ வந்து ஆர்டினரி பென்சில் இந்த மாதிரி தான் இருக்கும். அதில் வந்து கார்னர்லாம் பார்த்தீங்கன்னா ரேடியஸ் இருக்கும், கார்னர் ரேடியஸ்ஸு. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரேடியஸ் கமெண்ட் கிளிக் பண்ணுங்கள். ஃபில்லட் சொல்லுவாங்க சில இதில், ரேடியஸ் மீன் அதில் கொடுக்க வேண்டிய ரேடியஸ் தான் ஃபில்லட் யூஸ் பண்ணி தான் கொடுக்க போகிறோம். எஜ் ரேடியஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த எஜ்ஜஸ்லாம் கிளிக் பண்ணி எந்தெந்த எஜ்ஜில் ரேடியஸ் கொடுக்கணுமோ அந்த ரேடியஸ் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ ரேடியஸ் ஒரு 25 கொடுத்து பாருங்கள். பார்க்குறதுக்கு விசிபிளாக தெரிஞ்சிச்சுன்னா ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷார்ப் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்கும்னு காட்ட போகிறேன். ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்கெட்சு லைன் கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டீங்க. இப்போ ஸ்கெட்சில் போயிட்டு பென்சிலோட டிப் வரைய போகிறீங்க. ஓகே, அண்ட் தென் ஷார்ப் பண்ணதுக்கப்புறம் அந்த கொஞ்சம் வுட் இருக்கும், அந்த வுட்டு வரைய போகிறீங்க. அவுட்டரில் கட் பண்ணி எடுக்கிறனால அவுட்டர் போட்டுக்கோங்க. இப்போ பேக் வந்துடுங்க. வந்துட்டு பேக் வந்ததுக்கப்புறம் க்ரூவ் சொல்லுவாங்க. ஷாஃப்ட்டுன்னா உங்களுக்கு ஒரு மெட்டீரியல் க்ரியேட் பண்ணும், க்ரூவ்னால் உங்களுக்கு அதே மெட்டீரியல் கட் பண்ணி எடுக்கும். க்ரூவ் கமெண்ட் யூஸ் பண்ணி அந்த ஸ்கெட்சை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ஆக்சிஸில் வந்து நிற்கும், செலக்ட் த ஆக்சிஸ், ஹச் டைரக்ஷன் கிளிக் பண்ணுங்கள். ரிவால்வ் ஆகும், கட் ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு பார்க்குறதுக்கு அந்த அளவுக்கு உங்களால் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். டபுள் கிளிக், ஸ்கெட்ச் போயிட்டு பென்சில் கொஞ்சம் ஷார்ப்பாக கொஞ்சம் லென்த்தாக வரணும்னா ஜஸ்ட் லென்த் கொடுத்துக்குங்க. ஷார்ப்பாக வரணும்னா ஷார்ப் கொடுத்துக்கோங்க. செலக்ட் பண்ணிக்கோங்க ஷார்ப்பு. ஓகே கொடுத்துட்டு ஓகே பண்ணிக்கோங்க. இப்போ பார்க்குறதுக்கு உங்களுக்கு நார்மல் பென்சில் மாதிரி இருக்கும். அது எப்படி கலர் கொடுக்க போகிறோன்னு காட்ட போகிறேன் பென்சிலில். இப்போ ஆர்டினரி இப்படி பார்க்கும்போது உங்களுக்கு ஜஸ்ட் பென்சில் மாதிரி தான் இருக்கும், ஆனால் ரியலாக இருக்காது. இனிமேட்டு பிளைன்ஸ் தேவையில்லை, நம்ம வரைய போகிறதில்ல. அதனால் எல்லா பிளைனையும் செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி ஹைட் கொடுத்துருங்க. இன்னும் பிளைன்ஸ் போயிடும். இதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா ஒவ்வொரு ஃபேஸையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த ஃபேஸு, செகண்ட் ஃபேஸு, ஷிஃப்ட் அழுத்திக்குங்க, சாரி கண்ட்ரோல் அழுத்திக்குங்க. எல்லா ஃபேஸையும் கண்ட்ரோல் அழுத்தி செலக்ட் பண்ணிட்டே வாங்க. கண்ட்ரோல் செலக்டு, கண்ட்ரோலை விட்டுட்டு ரொட்டேட் பண்ணிட்டு செலக்டு, எல்லா ஃபேஸையும் செலக்ட் பண்ணிவிட்டு அது மேலேயே வச்சு ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் போங்க. மோஸ்ட்லி இந்த ஃப்ளாட் சர்ஃபேஸோட கலர் பார்த்திங்கன்னா நட்ராஜ் பென்சிலை பொறுத்த வரைக்கும் ரெட் கலரில் இருக்கும். ஓகே, ரெட் கலர் செலக்ட் பண்ணிவிட்டு அப்ளை கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஃபில்லட் அடித்த எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி தான் கண்ட்ரோல் அழுத்தி செலக்ட் பண்ணிடுங்க. கண்ட்ரோலை விட்டுட்டு ரொட்டேட் பண்ணுங்கள். கண்ட்ரோல் அழுத்திங்க, செலக்ட் பண்ணுங்கள், விட்டுட்டு ரொட்டேட் பண்ணுங்கள். இப்போ இதே மாதிரி இதுலேயும் வச்சு ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் பிளாக் கலர் அப்ளை ஓகே. அடுத்தும் பேக் சைடு வாங்க, இங்கேயும் பிளாக் கலரில் தான் இருக்கும். ப்ராப்பர்ட்டிஸ் பிளாக் கலர் ஓகே. நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் டிப்பு பிளாக் கலரில் தான் இருக்கும், பென்சில் டிப்பு கார்பன், அதனால் கிளிக் பண்ணி ஓகே பிளாக் கலர். இந்த சர்ஃபேஸ் பார்த்திங்கன்னா வுட் இருக்கும், அதனால் ப்ராப்பர்ட்டிஸ் போட்டு வுட்டு பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி க்ரே கலர் யூஸ் பண்ணிக்கலாம்.
ஓகே கொடுத்துக்கங்க. ஓகே இப்போ ஆல்ரெடி பென்சில் க்ரியேட் பண்ணியாச்சு. இதில் பேக் சைடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்துக்கு கண்டினியூவாக பிளாக் தான் கொடுத்துருப்பாங்க ரச் பென்சிலெலாம். அதனால் என்ன பண்ணுறீங்க, புதுசாக பாடின்னு ஒன்று க்ரியேட் பண்ணுங்கள். பாடி கிளிக் பண்ணிவிட்டு, ஏன்னா இதுலேயே கலர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது எக்ஸ்ட்ரூட் ஆகி தான் போகும். அதனால் பாடி கிளிக் பண்ணிட்டு பேடு சர்ஃபேஸ் கேட்குறாங்க, இல்லை எந்த ப்ரொஃபைல் ஏதாவது செலக்ட் பண்ண சொல்கிறாங்க. நமக்கு இதுவே ஒரு ப்ரொஃபைல் தான், ஜஸ்ட் இதை ஒரு கிளிக் பண்ணிவிட்டு எஸ் கொடுங்க. எந்த ஆக்சிஸ் கேட்குறாங்க, டைரெக்ஷன், எந்த டைரெக்ஷனில் போகணுன்ட்டு ரெஃபரன்ஸ் டைரெக்ஷன் இது கொடுங்க. எக்ஸ்ட்ரூட் ஆகிடுச்சு, இப்போ என்ன பண்ணுங்கள், ஓகே கொடுங்க. இதெல்லாம் கலர் வந்து நார்மலாக தான் இருக்கும், நம்ம ஏற்கனவே பண்ண மாதிரி தான் இருக்கும். இது நீங்கள் டைரெக்டாகவே இது மாதிரி கூட நீங்கள் கலர் அப்ளை பண்ணலாம். எல்லாமே சேம் கலர்னால் ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு செலக்ட் பண்ணி பிளாக் கலர் ஓகே. இப்போ நார்மலாக இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணலாம், இப்போ நம்ம வரைய வேண்டிய எல்லாத்தையும் வரைஞ்சி முடித்தாச்சு. ஸோ இப்போ ஃபைனலாக இது பார்க்க உங்களுக்கு பென்சில் நட்ராஜ் பென்சில் மாதிரியே இருக்கும். இதில் உங்களுக்கு ஏதாவது ஒரு பிளேஸில் ஏதாவது ஒரு டேபிளில் இதை போய் வைக்கணும், இது மாதிரி பண்ணணுன்னா ஃபோட்டோ ஸ்டூடியோ ஈஸி டூல் இந்த இதை கிளிக் பண்ணுங்கள். இதை பண்ணதுக்கப்புறம் ஓகே பேக்ரவுண்ட் டிஃபால்ட்டாக உள்ள பேக்ரவுண்ட் ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் அவங்க கொடுத்துருக்க டிஃபால்ட்லேருந்து உங்களுக்கு எது பிடிக்குதோ அந்த இது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். எந்த இடத்துல வைக்கணும், எது சூட்டபுளாக இருக்குன்னு பார்த்து அதுக்கு நேராக நீங்கள் அந்த பிளைனையும் இதையும் ஈக்குவலாக வைக்கலாம். இப்போ நான் வைக்க போகிறது டேபிளில் வைக்க போகிறேன். இந்த டேபிளோட பிளை சர்ஃபேஸும் நமக்கு கொடுத்துருக்க அந்த பிளைனோட சர்ஃபேஸும் ஈக்குவலாக வர மாதிரி, ரெண்டும் சேமாக வர மாதிரி வச்சிங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கரெக்டாக ட்ரை பண்ணி வைங்க. நீங்கள் எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக வைக்கிறீங்களோ அந்தளவுக்கு அதோட ஷேடோ படும் கரெக்டாகவும் இருக்கும். கொஞ்சம் பெருசாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு கம்ப்யூட் பண்ணணும், அதுக்காக ரெண்டார் அப்படின்ற ஆப்ஷன் இது, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணவுடனே கம்ப்யூட் ஆக ஆரம்பிக்கும். ஒரு 2 மினிட்ஸ் இது மாதிரி ஆகும், அது வரைக்கும் எதுவும் கிளிக் பண்ணாதீங்க, கம்ப்யூட்டர் ரன் ஆகிட்டுருக்கும். அது ரன்னாக பேக்ரவுண்டும் உங்களுக்கு பென்சிலோட அந்த ரெண்டுமே மேட்ச் ஆகிட்டே வரும். இது மெர்ஜ் ஆகிறதுனால உங்களுக்கு ஓகே முடிஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் இதை சேவ் பண்ணோம் அப்படின்னா லாஸ்ட்டாக சேவ் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு டெஸ்க்டாப்பில் உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ அந்த நேமில் சேவ் பண்ணிட்டு .jpg-ஆக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. அதை அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சேவ் கொடுத்துட்டு டெஸ்க்டாப் போயிட்டு அதை ஓப்பன் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அந்த இமேஜ் சேவ் ஆகிருக்கும். டியூட்டோரியலை வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறையா வீடியோஸ் நான் அப்டேட் பண்ணுவேன்.